அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு ஜுஃபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு மால்க்கு போகிற ப்ளாக் பார்க்கலாம். கிட்ஸ்லாம் ஹாலிடே விட்டாச்சு, வெக்கேஷன், ஸோ எல்லாம் வெளியில் கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி விஆர் மால்க்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ஈவினிங்கே கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து ஈவினிங்க்கு முன்னாடியே கிளம்பியாச்சு. லன்ச் அங்கே போய் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலான்னு. கிட்ஸ்லாம் ஒரு எக்ஸைட்டட், அதுவும் அப்ராரிஸும் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சுங்க. ஜஸ்ட்டு வந்து அதுங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு மட்டும்தான், ஃபன் சிட்டி போகணும், ஸோ விளையாடணும் மெயினாக. அங்கேருந்து ஃபுட் கோர்ட் மேலே ஃபஸ்ட்டு போயாச்சு. போயிட்டு என்ன லன்ச் சாப்பிடல, ஸோ லன்ச் வந்து சாப்பிட்றதுக்காக மேலே போகணும். அங்கே ஜஸ்ட் ஃபுட் கோர்ட்டில் போய் லன்ச் பார்த்தா ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. ஸோ வந்து நார்மலாக வந்து பிஸ்ஸா இந்த மாதிரி பசங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ பிஸ்ஸா அப்புறம் வந்து அஃப்ராவும் இந்த மாதிரி தான் வேணுங்குவா. அவளுக்கு ரிஸ்வானுக்கும் அவனுக்கு சிக்கன் வேணும்னா, ஸோ அவனுக்கு சிக்கன் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கேம்ஸ் விளையாட போயிடுச்சுங்க. கேம்ஸ் வந்து ரெண்டு பேரையும் விட்டாச்சு, ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டோம். அவ்வளோதான், கண்டுக்கவே இல்லை. அதுங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஃபுல்லாக எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் போதும்டா வாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அங்கேருந்து வந்து படத்துக்கு போகணுன்னு ஒரே வம்பு பண்ணிச்சுங்க. அங்கே பக்கத்தில் மால் பீஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அங்கே போகணுன்னுச்சுங்க. ஆனால் டைம் இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கேருந்து நான் ஹோம் சென்டர் பார்த்தேன். ஹோம் சென்டருக்குள்ளே போயாச்சு. ஷாப்பிங் பண்ணலாம் தான் போனேன். பட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. அது வந்து ஃபர்னிச்சர்ஸ், மோஸ்ட்லி வந்து ஃபர்னிச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து சோஃபாஸ் ரெக்லைனர்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறையா. பட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியாவாக இருந்துச்சு. சோஃபாஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரேஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10,000க்கு மேலே இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ராலி, அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள்ஸ்லாம் 1 lakh கிட்டே இருந்துச்சு. ரிக்ளைனர்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே வந்து ஃபுல்லாக ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து கீழே வந்து இதுக்கு போயாச்சு. ஸ்பார் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அதுலேயே டைம் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு அங்கேருந்து இது பண்ணுறதுக்கே. அங்கேருந்து கிளம்பி லன்ச் சாப்பிட்டு, சாரி டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கீழே வந்து நிறையா இதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க, எக்ஸிபிஷன் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஹாலிடேஸ் டைமில், இப்போ வெக்கேஷனுக்கு நிறையா போட்டிருக்காங்க, போய் செக் பண்ணுங்கள். அஸ்லாம் வலைக்கும். ஜுஃபிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.